உங்களை நம்பி மூலதனம் செய்த ஒரு தயாரிப்பாளரோட பணம், அந்த பணத்தை அவர் திருப்பி எடுக்கணுங்கிற எண்ணத்துல தான் நீங்கள் சினிமா எடுக்கணுமே தவிர, பணத்தை வாங்கி வச்சுக்கின்னுடா ப்ரொடியூசர் உள்ளே வரக்கூடாது, ப்ரொடியூசர் எதையுமே கேட்கக்கூடாது, கிடையாது. ப்ரொடியூசர் கதை கேட்கட்டும், ப்ரொடியூசர்கிட்ட இன்றைக்கி என்ன சீன் நடக்கணும்னு சொல்லணும். இப்போ நம்முடைய தயாரிப்பாளர் சங்கத்தில் முரளி ராமநாராயணன் அவர்கள் தலைவராக வந்திருக்கிறார். இப்போ சமீபத்தில் கூடிய சீக்கிரம் ஒரு ப்ரப்போசல் பேசி முடித்து அவர் முடித்து அனௌன்ஸ் பண்ணுவார். அது அப்படி அனௌன்ஸ் பண்ணும்போது இனி தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் படம் கூட ரிலீஸ் ஆகாமல் இருக்காது, அது கண்டிப்பாக மக்களிடம் போய் சேரும். அது எந்த வகையாக வேணாலும் தியேட்டராக இருக்கலாம், ஓடிடியாக இருக்கலாம், கேபிள் டிவியாக இருக்கலாம், ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்காது. அதே சமயத்தில் போட்ட பணம் கண்டிப்பாக வரக்கூடிய அளவுக்கு இருக்கும். படம் எடுக்கும்போதே தெரியணும், இந்த பேனா வந்து 10 ரூபா தானே, நான் 50 ரூபா கொடுத்து இந்த பேனாவை பண்ணுவேன்னா நீ 100 ரூபா கொடுத்து கூட பண்ணலாம், ஆனால் இதுக்கு வேலை 10 ரூபா தானே. அதை நாம் தெரிந்து கொண்டு தான் படத்தில் இறங்க வேண்டும். அதுதான் நான் சொல்கிறேன், ப்ரொடியூசருக்கு ஒரு படத்தில் நடக்கிற அத்தனை சீனும் தெரியணும், நமக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லி அவர் கடையை பார்க்க போகக்கூடாது. அது எல்லாம் தெரிஞ்சுக்கணும். பட் எல்லாம் இன்ட்ரெஸ்டடாக பண்ணியிருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பசிக்கும், குழந்தைகள் பசிக்குதோ இல்லையோ, பெரியவங்களுக்கு பசிக்குதோ இல்லையோ, நாங்கள் மாத்திரை போட்டுக்கணும், ஊசி போட்டுக்கணும், எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. ஆமாம், ஊசி இன்னொன்று கோவிஷீல்டு நினச்சிக்க போகிறாங்க, இல்லை டெய்லி போட்டுக்கிற ஊசி, இது அந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கின்றது. ஒரே ஒரு விஷயந்தான், நிறைய பேர் தொலைக்காட்சியில் நடிச்சிருப்பாங்க, டிவியிலலாம் நடிச்சிருப்பாங்க, பார்க்குறவங்க அழுதா அது டெலிவிஷன், எடுத்தவங்களே அழுதா அது சினிமா. இதான் இந்த காலத்தில் நடந்து கொண்டிருக்கிற விஷயம். அதனால் எடுத்தவங்க அழாத ஒரு சூழ்நிலைக்கு வரக்கூடிய ஒரு நல்ல இது. ஏன்னா 6:30 ஆரம்பிக்க என்ன சொன்னாங்க, 6:30 ஆச்சு, 6:50 ஆச்சு ஆரம்பிக்கலாம். அங்கே கேட்குறேன், நல்ல சசிகலா வரணும், நேற்றே வந்துட்டாங்களே அப்படின்னு, நேற்று வந்துட்டாங்களே, இல்லை சார் இப்போ தான் வந்தாங்க அப்படின்னா, இப்போ தான் வந்தாங்களா சசிகலா, பரவாயில்ல பரவாயில்ல நல்ல விஷயம், வந்துட்டாங்களா இங்கே அப்படின்னு. அப்புறம் வந்து பார்த்தா சசிகலா இவங்க நிற்கிறாங்க, அதுக்குள்ளே போட்டு என் சசிகலா, என் சசிகலா, என் முரளி ஏதோ சொல்லிட்டுருக்கேன். இந்த பம்புக்கெல்லாம் நான் போகல. ஃபஸ்ட்டு வந்தாங்க சசிகலா சொன்னோன்னே, இங்கே ஒருத்தர் வந்தால் தடார்னு கீழே காரில் குனிஞ்சிட்டார். ஓ, இதுதான் இங்கே பழக்கம் போல் இருக்குன்னு நினச்சேன். அவர் யார் இது ஃபஸ்ட்டு வந்தது? ஃபஸ்ட்டு யாருங்க வந்தாங்க, நீங்கள் கூப்பிட்டீங்களா? அப்புறம் தான் பார்த்தேன் அவர் ஷூ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு பேசினார். நான் நினச்சேன் இது ஒரு சடங்கு இருக்குது அப்படின்னு நினச்சேன். நல்ல வேலை இது வேறு சசிகலா, அவர் வேறு ஒருத்தர். பட் எதுவாக இருந்தாலும் நம்மளை பொறுத்தவரைக்கும் லைஃப்பை நம்ம ப்ளசண்ட்டாக எடுத்துகிட்டு போகணும். நானே நிஜமாகவே இப்போ தான் சசிகலாவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், இல்லை நிஜமாக நான் பார்த்தது கிடையாது, யாராக இருந்தாலுமே சொல்கிறேன் இதான் பார்க்குறேன் ஃபஸ்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் எல்லாமே எல்லா விஷயங்களும் நல்லதாக அமைய வேண்டும். இந்தியாவிலேயே பல இடத்துல வந்து தமிழ்நாடு ரொம்ப ஃபஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் திரைப்படத்துறையிலும் தமிழ்நாடு நம்பர் 1 இடத்துக்கு வர வேண்டும். வருவதற்கு உண்டான அனைத்து உதவிகளையும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம். மேடையில் இருக்கிற சீனியர்ஸ் அதான் சொன்னாங்க, அந்த ஒரு காரணம் தான். பக்கத்தில் இருக்கிற கூட கேட்டேன், நீங்கள் நடிக்கிறீங்களா, நீங்கள் நடிப்பீங்களா, நடிப்பீங்களாண்ணா, படத்தை பார்த்துட்டு கேட்குறீங்களா, பார்க்காதையே கேட்குறீங்களா? சில பேர் படத்தை பார்த்துட்டு நடிப்பீங்களா அப்படின்னு கேட்டால் பாவம், அவனுக்கு நடிக்க தெரியலன்னு அர்த்தம். ஒரு 80-90 படம் நடிச்சு ஒன்று பார்த்து நடிப்பீங்களாண்ணா? நான் என்ன அமெரிக்க தொழிலதிபர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஃபாரின்லேயே செட்டில் ஆகிட்டேன், இனிமேல் நடிக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு, நான் நடிப்பேன், ஏன் இப்போ நடிக்கிறது இல்லைன்னு கேட்டாங்க. ஒரே காரணம் தான், யாரும் கூப்பிடுறதில்ல, கூப்பிட்டா நடிக்க போகிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இந்த படம் பண்ணிங்க, படிப்பை முடிங்க, படிப்பை முடிச்சுட்டு அதன் பிறகு பாக்கி விஷயம் பார்க்கலாம். காக்கா முட்டையில் நடித்த பசங்கள்லாம் கூட படிக்கிறாங்க, கண்டினியூஸாக படிக்கிறாங்க. காக்கா முட்டையில் நடித்த படிக்க இன்னும் புவர், ரொம்ப புவர் கண்டிஷனில் இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் 1 வருஷம் ஃபீஸ் நான் கட்டினேன், கூப்பிட்டு என்னுடைய ட்ரஸ்ட் வழியாக அந்த குழந்தைங்களுக்கு நான் கட்டினேன். ஏன்னா கல்வி யாருக்கும் மறுக்கப்படக்கூடாது, அந்த ஒரு காரணம்தான். ஸோ இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. கிட்டத்தட்ட எண்ணி பார்த்தேன் 26 கேமராவே இருக்குது, அதை தவிர செல்ஃபோன்ஸ் எல்லாம் இருக்குது, நிறையா இருக்குது. ஒரு 30-35 பேர், ஒரு ஃபுல் தியேட்டர் ரிலீஸ் அளவுக்கு படம் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அதனால் தத்தனையும் நாளைக்கு நெட்டில் ஏறிடும் நினைக்கிறேன். அதை பார்க்கின்றவர்கள் இந்த படங்களை தியேட்டரில் வந்து பார்க்கணும், அதுதான் நான் முக்கியம். நல்ல
நீட்டாக பண்ணியிருக்காங்க. குறைஞ்ச பட்ஜெட்டில் தான் பண்ணேன்னு சொன்னார். அந்த பட்ஜெட்டாக நான் சொல்ல தயாராக இல்லை. ஆனால் அந்த பட்ஜெட்டுக்கும் ஸ்க்ரீனில் வந்ததுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஒரு பெரிய படத்துக்கு என்ன செலவு வச்சுருப்பாங்களோ அந்த அளவுக்கு எஃபெக்ட் கொடுத்த அனைத்து டெக்னீஷியன்ஸுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மாஸ்டர் பணம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு தெரியுமானார், ஒரு வாரத்தில் அது 100 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கிறது. இன்னைக்கு இந்தியா முழுக்க மறுபடியும் ரசிகர்களை தியேட்டருக்கு வரவழைக்கக்கூடிய ஒரு படமாக விஜயனுடைய படம் அது வந்து ஒரு முன்னோடியாக இருக்கிறது. அதனால் அந்த டீமுக்கும் அனைத்து திரைப்பட தயாரிப்பாளர்கள் எல்லாரும் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.